சர்வதேச அரங்கில் இந்தியாவின் புகழை நிலைநாட்டிய ரெய்சினா மாநாடு பல்வேறு மாநிலங்களிலும் பல பெயர்களில் கொண்டாடப்படும் அறுவடை திருநாள் நிர்பயா பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை தேதி இன்னும் பல நிகழ்வுகளை தாங்கி வருகிறது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள் சர்வதேச அரங்கில் இந்தியாவின் பங்களிப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நிரூபிக்கும் இரண்டு நிகழ்வுகள் இந்த வாரத்தில் நடைபெற்றன ஒன்று தில்லியில் நடைபெற்ற ரெய்சினா மாநாடு இரண்டு உலக அளவில் பதற்றத்தை சந்திக்கும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் நமது பிரதமரை சந்தித்தது இந்த நூற்றாண்டின் முதல் இருபது ஆண்டுகளில் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான உலக முயற்சிகள் வாய்ப்புகளை கண்டறிதல் மற்றும் சிறத்தன்மையை ஏற்படுத்துதல் ஆகியவற்றில் இந்தியாவின் பங்களிப்பை வெளிப்படுத்தும் மாநாடாக இந்த ரைசினா மாநாடு அமைந்துள்ளது இந்த மாநாட்டில் ஏழு நாடுகளின் முன்னாள் தலைவர்கள் கலந்து கொண்டார்கள் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் ரஷ்யா ஈரான் ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட பனிரண்டு நாடுகளின் அமைச்சர்களும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு உலகம் சந்தித்து வரும் பல்வேறு சவால்கள் தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களை எடுத்துரைத்தார்கள் மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்து பேசினார் உலக அளவில் முக்கியமான விஷயங்களையும் குறிப்பிடத்தக்க பிரச்சினைகளையும் விவாதிப்பதற்கேற்ற தளமாக ரெய்சினா மாநாடு அமையும் என்று தமது உரையில் பிரதமர் குறிப்பிட்டார் இந்த மாநாட்டின் மூலம் பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து உரையாற்ற தமக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் மாநாட்டில் பங்கேற்ற பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான இந்தியாவின் நிலைப்பாட்டை பாராட்டினர் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் இந்தியா மிக வேகமான முன்னேற்றத்தை அடைந்து வருவதாக பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் குறிப்பிட்டனர் மூன்று நாட்கள் நடைபெற்ற இந்த மாநாட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வளர்ச்சி மற்றும் போட்டிக்கான நூற்றாண்டுக்கு இந்தியா தயாராகுதல் தொடர்பாக உரையாற்றினார் அமெரிக்கா ஈரான் இடையே நிலவும் பதற்றமான சூழ்நிலைக்கிடையே ஈரான் வெளியுறவு அமைச்சர் ஜாவத் ஜாரிஃப் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டார் அதுமட்டுமின்றி பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார் தற்போது உருவாகியுள்ள பதற்றத்தை தணிப்பதில் இந்தியாவின் பங்களிப்பை ஈரான் எதிர்நோக்குகிறது என்று அவர் செய்தியாளர்களிடம் கூறியது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அமெரிக்கா ஈரான் இடையே போர் மூளுமோ என்று உலகம் கவலைப்படும் சூழ்நிலையில் இந்தியாவின் பங்களிப்பை ஈரான் எதிர்பார்த்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு சர்வதேச அரங்கில் கிடைத்த வெற்றியாக கருதப்படுகிறது பன்முக கலாச்சாரத்தை கொண்ட நமது நாட்டில் விழாக்களும் பண்டிகைகளும் அந்த கலாச்சாரத்தை ஒட்டியே கொண்டாடப்படுகின்றன விவசாயிகள் அறுவடையை மகிழ்ச்சியாக கொண்டாடும் விதமாக ஆண்டின் தொடக்கத்தில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு பகுதியிலும் வெவ்வேறு விதமாக அறுவடை திருநாளை கொண்டாடுகிறார்கள் தமிழ்நாட்டிலும் தமிழர்கள் வாழும் நாடுகளிலும் இந்த அறுவடை திருநாள் பொங்கல் விழாவாக உற்சாகத்துடனும் பாரம்பரிய முறைப்படியும் கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டும் தமிழகத்திலும் தமிழர்கள் வாழும் பிற நாடுகளிலும் பொங்கல் பண்டிகை மிகுந்த உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடப்பட்டது பொங்கல் திருநாளையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பிரதமர் நரேந்திர மோடி தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் தமிழக தலைநகர் சென்னையில் ஆளுநர் மாளிகையில் கொண்டாடப்பட்ட பொங்கல் விழாவில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் தனபால் மாநில அமைச்சர்கள் உள்ளிட்ட பிரமுகர்கள் பங்கேற்று புது பானைகளில் பொங்கல் வைத்து மகிழ்ந்தனர் இந்த விழாவின் போது வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதனுக்கு வெங்கையா நாயுடு விருது வழங்கினார் ஆளுநர் மாளிகையில் பொங்கல் விழா இப்படி சிறப்பாக கொண்டாடப்பட்ட போது தமிழ்நாடு முழுவதும் மக்கள் இந்த விழாவை தங்களுக்கே உரிய விதத்தில் கொண்டாடினார்கள் மக்கள் அதிகாலையிலேயே எழுந்து குளித்து புத்தாடை அணிந்து வாசலில் வண்ண கோலமிட்டு மண் பானைகளில் அரிசி வெள்ளம் ஆகியவற்றுடன் பொங்கலிட்டு சூரிய கடவுளை வழிபட்டனர் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தனது சொந்த ஊரான சேலம் மாவட்டம் சிலுவம்பாளையத்தில் மக்களுக்கும் உழவு மாடுகளுக்கும் இனிப்பு பொங்கல் வழங்கி பொங்கலை கொண்டாடினார் பொங்கலையொட்டி நடைபெற்ற உரியடி போட்டியை தொடங்கி வைத்து பறை இசை தப்பாட்டம் பொய்கால் குதிரையாட்டம் சிலம்பாட்டம் உள்ளிட்ட கிராமிய நிகழ்ச்சிகளை பொதுமக்களோடு சேர்ந்து முதலமைச்சர் கண்டு ரசித்தார் கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரத்தில் ஒரே இடத்தில் இருநூற்று ஐம்பத்தி ஓரு மண்பானைகளில் பொங்கலிட்டு மக்கள் அனைவரும் ஒன்று கூடி பொங்கல் விழாவை கொண்டாடினர் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் பொங்கல் வைத்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் பாரம்பரிய இசையுடன் வில்லுப்பாட்டு கிராமிய பாடல்கள் பாடி சிலம்பம் ஆடி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சாதி மத வேறுபாடின்றி தமிழர்கள் பொங்கலை கொண்டாடிய நிகழ்வை வெளிநாட்டவர் பலரும் கண்டு ரசித்தனர் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் பத்து ஜோடி மாடுகளை ஊர்வலமாக அழைத்து வந்து சூரியனுக்கு படையில் வைத்து பொங்கலை கொண்டாடினர் கை போட்டிகள் சிலம்பாட்டம் உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன தமிழ் மக்களுக்கே உரிய வீர விளையாட்டுகள்தான் இந்த பொங்கல் விழாவின் தனித்தன்மையை எடுத்துக்காட்டின மதுரை மாவட்டத்தில் அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் ஆகிய இடங்களில் ஜல்லிக்கட்டு உற்சாகமாக நடைபெற்றது மருத்துவ பரிசோதனைக்கு பிறகே எழுநூறு காளைகளும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓரு மாடுபிடி வீரர்களும் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டார்கள் ஓய்வு பெற்ற நீதிபதி மாணிக்கம் தலைமையில் தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் மாவட்ட ஆட்சியர் வினய் ஆகியோர் ஜல்லிக்கட்டை தொடங்கி வைத்தனர் வாடிவாசல் பகுதியிலிருந்து முதல் மரியாதை செய்யப்பட்ட மூன்று காளைகள் முதலில் அவிழ்த்துவிடப்பட்டன பின்னர் ஜல்லிக்கட்டு விழாவில் பங்கேற்ற காளைகள் வரிசையாக சீறி பாய்ந்தன ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கு பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது சில இடங்களில் மாட்டுவண்டி பந்தயங்கள் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளும் நடைபெற்றன தூத்துக்குடி மாவட்டம் செக்காரக்குடியில் தூத்துக்குடி நெல்லை தேனி விருதுநகர் கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மாட்டு வண்டிகள் பங்கேற்றன நெல்லை மாவட்டம் வடலைவிளை கிராமத்தில் உரல் தூக்குதல் மற்றும் இளவட்டக்கல் தூக்கும் போட்டிகள் நடைபெற்றன உரல் தூக்கும் போட்டியில் ஆண்களுக்கு நிகராக பல பெண்களும் பங்கேற்றனர் பொங்கல் பண்டிகையின் ஒரு பகுதியாக திருவள்ளுவர் திருநாளும் கொண்டாடப்பட்டது இதை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி தமிழக மக்களுக்கு ட்விட்டரில் தமிழில் வாழ்த்து தெரிவித்தார் பொங்கல் பண்டிகையின் நிறைவு நாளில் காணும் பொங்கல் கொண்டாடப்பட்டது அன்றாடம் அலுவலகம் விவசாயம் மற்றும் தொழில்களில் ஈடுபட்டுள்ள மக்கள் அன்று குடும்பத்துடன் சுற்றுலா தலங்களுக்கு சென்று காணும் பொங்கலை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினார்கள் சென்னை மெரினா கடற்கரை வண்டலூர் உயிரியல் பூங்கா மாமல்லபுரம் போன்ற இடங்களில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது கன்னியாகுமரியில் முக்கடல் சங்கமிக்கும் இடத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதியது கடலின் மத்தியில் அமைக்கப்பட்டுள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபம் திருவள்ளுவர் சிலை ஆகியவற்றுக்கும் மக்கள் படகுகளில் சென்று கண்டுகளித்தார்கள் நாகை மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான படகுகள் தரையில் நிறுத்தப்பட்டு பொங்கல் வைத்த பின்னர் அந்த படகில் சவாரி செய்து மகிழ்ந்தனர் முதுமலை புலிகள் காப்பகத்தில் யானை பொங்கல் கொண்டாடப்பட்டது யானைகள் முகாமில் பராமரிக்கப்படும் இருபத்தி ஏழு யானைகள் மாயாற்றில் குளிக்க வைக்கப்பட்டு அவைகளுக்கு சர்க்கரை பொங்கல் கரும்பு பழங்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன நெல்லை ராமநாதபுரம் காஞ்சிபுரம் கோவை மாவட்டங்களில் அந்தந்த பகுதிக்கே உரிய சிறப்புடன் மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்பட்டது தெருக்கூத்து போன்ற நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன இதர மாநிலங்களில் வெவ்வேறு பெயர்களில் அறுவடைத் திருநாள் கொண்டாடப்பட்டது இந்த பண்டிகைகளையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைவர் வெங்கையா நாயுடு பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அந்தந்த மாநில முதலமைச்சர்கள் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்கள் வட இந்திய மாநிலங்களில் மகர சங்கராந்தி என்ற பெயரில் மக்கள் இந்த பண்டிகையை கொண்டாடினார்கள் வெள்ளம் கலந்து தயாரிக்கப்பட்ட தின்பண்டங்களை மக்கள் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்கள் அந்தந்த மாநில கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் கலை நிகழ்ச்சிகளும் உற்சாகமாக நடைபெற்றது வண்ண பட்டங்களை பறக்கவிட்டு மக்கள் ஆடிப்பாடி மகிழ்ந்தார்கள் ஆங்காங்கே ஊர்வலங்களும் நடைபெற்றன விவசாயத்தை பிரதான தொழிலாக கொண்ட பஞ்சாப் மாநிலத்தில் லோஹ்ரி என்ற பெயரில் அறுவடை திருநாள் கொண்டாடப்பட்டது குளிரை போக்கும் வகையில் நெருப்பு மூட்டி அதை சுற்றிலும் அமர்ந்து கொண்டும் பாரம்பரிய நடனம் பாட்டுகளுடன் மக்கள் இந்த பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினார்கள் பஞ்சாபுக்கே உரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன தானியங்கள் முந்திரி பாதாம் உள்ளிட்டவை பரிமாறப்பட்டன அஸ்ஸாம் மாநிலத்தில் பிகு என்ற பெயரில் கொண்டாடப்பட்ட அறுவடை திருநாளில் கிராமப்புற பெண்கள் நடனமாடி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் பிகு நடனம் காலைகள் சண்டை பறவைகளை பறக்க விடுதல் போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளும் தினம் நாடு முழுவதும் இந்த வாரத்தில் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்பட்டது கொல்கத்தா அருகே பேலூர் ராமகிருஷ்ணா மடத்தில் சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாள் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று பிரார்த்தனையிலும் கலந்து கொண்டார் பின்னர் பேசிய அவர் துடிப்பான நூறு இளைஞர்களை தாருங்கள் இந்தியாவை மாற்றிக் காட்டுகிறேன் என்று சுவாமி விவேகானந்தர் கூறியதை நினைவு கூர்ந்து அவரது கொள்கைகளை மக்கள் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் என்று கூறினார் பணப்பரிமாற்றத்தை டிஜிட்டல் மயமாக்குவதில் இளைஞர்கள் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் கூறினார் தமிழக தலைநகரம் சென்னை ஆளுநர் மாளிகையில் உள்ள சுவாமி விவேகானந்தர் உருவப்படத்திற்கு தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தூத்துக்குடியில் உள்ள விவேகானந்தர் சதுக்கத்தில் சுவாமி விவேகானந்தரின் உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் சுவாமி விவேகானந்தர் பிறந்த நாளை நாடு கொண்டாடி கொண்டிருக்கும் அதே வேளையில் தமிழ்நாட்டில் முற்றிலும் புதிய முறையில் ஒரு தவத்தை மேற்கொண்டார் குரு மகான் தென்கைலை திருமூர்த்தி மலை உலக சமாதான ஆலயத்தில் ஆலய தலைவர் குரு மகான் இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் மேற்கொண்டார் இந்த விரதம் சொந்த நலனுக்கானது அல்ல உலக சமாதானம் வேண்டியும் நாட்டின் நதிகள் இணைப்புக்காகவும் விவசாயம் செழிக்கவும் நாட்டு மக்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தவும் இந்த தவத்தை மேற்கொண்டார் அவர் சுவாமி விவேகானந்தரின் நூற்று ஐம்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவில் பேசிய குருமகான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற மனிதம் செழிக்க வேண்டும் பிரபஞ்ச நலம் காக்க வேண்டும் ஒவ்வொருவரும் தன்னை அறிய வேண்டும் அப்படி அறிந்தால் அதுவே வீரத்துறவி விவேகானந்தருக்கு நாம் செய்யும் மரியாதை என்று குறிப்பிட்டார் ஆன்மீக துறவி சுவாமி விவேகானந்தர் கூறியது போல் ஆற்றல் மிக்க இந்தியாவை உருவாக்க நாட்டில் உள்ள இளைஞர்கள் மத்தியில் அனைத்து மதத்தினரும் சாதி மத இன வேறுபாடுகளை மறந்து ஆன்மீகத்தை போதிக்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் வெறும் வார்த்தையுடன் கொள்ளவில்லை விவேகானந்தர் கூறியது போல் நூறு இளைஞர்களை தேர்வு செய்து தமது வளாகத்தில் உள்ள யோகா கல்லூரியில் மூன்றாண்டு பிஎஸ்சி இளங்கலை இலவச பயிற்சி அளிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் குருமகான் குறிப்பிட்டார் மருத்துவ மாணவி நிர்பயா பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஒரு வழியாக இந்த வாரத்தில் ஒரு முடிவு தெரிந்தது தில்லியில் மருத்துவ மாணவி நிர்பயா பாலியல் வன்கொடுமைக்குள்ளாகி காயமடைந்து சிங்கப்பூரில் சிகிச்சை பெற்றபோது மரணமடைந்ததை அடுத்து இந்த கொடுமையை நிகழ்த்திய வினய் சர்மா முகேஷ்குமார் பவன் குப்தா ஆகியோருக்கு நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதித்து வரும் இருபத்தி இரண்டாம் தேதி காலை தூக்கிலிடுமாறு உத்தரவிட்டது இந்த தண்டனையை நிறைவேற்றுவது பல்வேறு சட்ட நடவடிக்கைகள் காரணமாக தாமதமாகிக் கொண்டே போகிறது தூக்கு தண்டனையை நிறுத்தி வைக்குமாறு கோரி குற்றவாளி முகேஷ்குமார் சார்பில் தில்லி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நீதிமன்றம் நிராகரித்துவிட்டது ஏற்கனவே நிர்பயா வழக்கில் மரண தண்டனை பெற்றுள்ள வினய்குமார் சர்மா மற்றும் முகேஷ் சிங் ஆகியோரின் சீராய்வு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது இதனிடையே நிர்பயா வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளி முகேஷ் சிங் கருணை மனு தாக்கல் செய்தார் அதனை நிராகரிக்க வேண்டும் என்று தில்லி மாநில அரசு கேட்டுக்கொண்டது மத்திய உள்துறை அமைச்சகமும் கருணை மனுவை நிராகரிக்குமாறு குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைத்தது இந்த நிலையில் முகேஷ் சிங்கின் கருணை மனுவை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நிராகரித்துவிட்டார் கருணை மனுவை குடியரசுத் தலைவர் நிராகரித்ததை அடுத்து தூக்கு தண்டனையை பிப்ரவரி முதல் தேதி தூக்கிலிடும்படி தில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பாலியல் கொடுமை புரிவோருக்கு இந்த தண்டனை எச்சரிக்கையாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கருணை மனுவை குடியரசுத் தலைவர் நிராகரித்ததை அடுத்து தூக்கு தண்டனையை பிப்ரவரி முதல் தேதி நிறைவேற்றும்படி தில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பாலியல் கொடுமை புரிவோருக்கு இந்த தண்டனை எச்சரிக்கையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி கூட்டிய எதிர்க்கட்சி தலைவர்கள் கூட்டமும் அதனை திமுக புறக்கணித்ததும் இந்த வாரத்தின் குறிப்பிடத்தக்க நிகழ்வுகள் தலைநகர் தில்லியில் சோனியா காந்தி கூட்டிய இந்த கூட்டத்தில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத் பவார் இந்திய கம்யூனிஸ்ட் தேசிய செயலாளர் டி ராஜா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச்செயலாளர் சீதாராம் யெச்சூரி விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் உட்பட இருபதுக்கும் மேற்பட்ட தலைவர்கள் பங்கேற்றனர் ஆனால் மக்களவைத் தேர்தலை காங்கிரஸ் கட்சியுடன் சேர்ந்து எதிர்கொண்ட திமுக இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை திமுக புறக்கணிப்பு காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையே ஏற்பட்ட விரிசலை திறென காட்டியது தமிழக ஊரக உள்ளாட்சி தேர்தலில் திமுக கூட்டணி தர்மத்தை பின்பற்றவில்லை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி வெளியிட்ட அறிக்கைதான் இதற்கு காரணம் இந்த அறிக்கையொட்டி இருதரப்புக்கும் இடையே காரசாரமான அறிக்கை போர் நடந்தது காங்கிரஸ் தரப்பில் ஓரளவு இறங்கி வந்த போதிலும் திமுக சார்பில் அத்தகைய அணுகுமுறை எதுவும் தென்படவில்லை எதிர்கால தேர்தல்களில் இந்த விரிசல் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று அரசியல் நிபுணர்கள் கருதுகிறார்கள் குறிப்பிட்ட வயது பெண்கள் சுவாமி சன்னதிக்கு செல்லலாமா என்ற சர்ச்சை உச்சநீதிமன்ற விசாரணையில் இருக்கும் சூழ்நிலையில் சபரிமலை ஐயப்பன் கோவிலின் முக்கிய நிகழ்வான மகரவிளக்கு பூஜையும் மகரஜோதி காட்சி தெரிந்ததும் இந்த வாரத்தின் சிறப்பு நிகழ்வுகள் மகரவிளக்கு பூஜையை முன்னிட்டு பந்தளம் அரண்மனையிலிருந்து கொண்டுவரப்பட்ட திருவாபரணங்கள் சுவாமி ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூசைகள் நடத்தப்பட்டன மகரஜோதி தரிசனத்திற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சபரிமலையில் திரண்டிருந்தனர் சன்னிதானத்தின் எதிரே உள்ள பொன்னம்பல மேட்டில் தெரியும் மகரஜோதியை தரிசனம் செய்ய ஏராளமான பக்தர்கள் காத்திருந்தனர் மகரஜோதி சிறப்பு பூஜைகள் நிறைவடைந்தவுடன் மாலை ஆறு முப்பது மணி அளவில் மகரஜோதி காட்சி தெரிந்தது மகர ஜோதியை தரிசித்த ஐயப்ப பக்தர்கள் சுவாமியே சரணம் ஐயப்பா என சரண கோஷம் எழுப்பியபடி ஜோதியை தரிசித்தனர் சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான தியாகராஜர் நூற்றி எழுபத்தி மூன்றாவது ஆராதனை திருவையாற்றில் இந்த வாரத்தில் நடைபெற்றதும் முக்கிய நிகழ்வாகும் தியாகராஜரின் இசை திறமையை போற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதங்களில் திருவையாற்றில் தியாகராஜர் ஆராதனை இசை திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஆண்டின் இசை திருவிழாவை குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தொடங்கி வைத்தார் அது முதல் இன்னிசை கச்சேரி வாய்ப்பாட்டு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்த ஆராதனை விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வீணை வயலின் புல்லாங்குழல் நாகஸ்வரம் கடம் மிருதங்கம் உள்ளிட்ட இசை கருவிகளை ஆயிரக்கணக்கான இசை கலைஞர்கள் ஒரே இடத்தில் ஒரே சமயத்தில் அமர்ந்திருந்து பஞ்சரத்ன கீர்த்தனைகளை இசைத்த நிகழ்ச்சி அனைவரையும் பரவசத்தில் ஆழ்த்தியது அதற்கு முன்னதாக தியாகராஜர் வாழ்ந்த இல்லத்திலிருந்து பஜனை பாடியபடி தியாகராஜர் நினைவிடம் அமைந்துள்ள பகுதிக்கு இசைக்கலைஞர்கள் சென்றனர் காலை ஒன்பது மணிக்கு தொடங்கிய பஞ்சரத்ன கீர்த்தனைகள் பாடும் நிகழ்ச்சியில் நாட்டை ராகம் ஆரபி ராகம் ராகம் வராலி வராலிராகம் ஸ்ரீராகம் ஆகிய ராகங்களில் பாடல்களை பாடி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கர்நாடக இசைக்கலைஞர்கள் தியாகராஜருக்கு இசை அஞ்சலி செலுத்தினார்கள் இந்த அற்புதமான இசை நிகழ்ச்சி தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பு செய்யப்பட்டபோது லட்சக்கணக்கான மக்கள் நேரில் காண்பதைப் போன்ற உணர்வு பெற்றார்கள் விண்வெளி ஆராய்ச்சியில் மேலும் ஒரு மாணிக்க கல்லை இஸ்ரோ விஞ்ஞானிகள் இந்த வாரத்தில் பதித்தார்கள் இந்தியாவின் அதிக சக்தி கொண்ட ஜிசாட் முப்பது தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் பிரெஞ்சு கயானாவில் உள்ள விண்வெளி தளத்திலிருந்து ஏரியான் ஐந்து ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதுதான் அந்த மாணிக்ககள் தென் அமெரிக்காவின் வடகிழக்கு கடலோரத்தில் அமைந்துள்ள கொரு விண்வெளி ஏவுதளத்திலிருந்து செலுத்தப்பட்ட இந்த செயற்கைக்கோள் புறப்பட்ட முப்பத்தி எட்டு நிமிடங்களில் அது தனது சுற்றுவட்டப் பாதையை அடைந்தது இன்சாட் நான்கு ஏ செயற்கைக்கோள் தனது ஆயுட்காலத்தை நிறைவு செய்துள்ளதால் அதற்கு மாற்றாக ஜிசாட் முப்பது செயற்கைக்கோள் செலுத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்தது இந்த செயற்கைக்கோள் மூலமாக இந்தியா முழுவதும் கியூபேன் அலைவரிசையிலும் வளைகுடா நாடுகள் ஆசியாவில் உள்ள இதர நாடுகள் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் சி அலைவரிசையில் தொலைக்காட்சி ஒளிபரப்பு சேவையை வழங்க முடியும் இந்தியாவின் மகத்தான சொத்து நமது இளைஞர்கள்தான் என்று பிரதமர் நரேந்திர மோடி எல்லா நிகழ்ச்சிகளிலும் பெருமிதம் தெரிவிக்கிறார் அந்த பெருமிதத்திற்கு எந்தவொரு குந்தகமும் இல்லாத வகையில் அஸ்ஸாம் மாநிலம் குவஹாத்தியில் நடைபெற்று வரும் கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டியில் இந்திய இளைஞர்கள் மகத்தான சாதனை படைத்து வருகிறார்கள் மகாராஷ்டிரா அணி நாற்பது தங்கம் உட்பட நூற்று நாற்பத்தி ஏழு பதக்கங்களுடன் தொடர்ந்து முதலிடம் வகித்தது ஹரியானா அணி இரண்டாவது இடத்தையும் தில்லி மூன்றாவது இடத்தையும் தமிழகம் ஒன்பதாவது இடத்தையும் பெற்றன பதினேழு வயதிற்குட்பட்டோருக்கான நாற்பது கிலோ பிரிவில் மகளிர் பழுதூக்கும் போட்டியில் மகாராஷ்டிராவின் சௌமியா சுனில் தாழ்வி புதிய தேசிய சாதனை படைத்து தங்கம் வென்றுள்ளார் இருபத்தி ஒரு வயதுக்குட்பட்டோருக்கான சைக்கிளிங் போட்டியில் பஞ்சாப் ஆடவர் மற்றும் கர்நாடக மகளிர் அணி தங்கம் வென்றனர் சைக்கிளிங் போட்டியில் மகாராஷ்டிரா ஒன்பது பதக்கங்களையும் அந்தமா நிக்கோபார் ஐந்து பதக்கங்களையும் வென்றது ஆண்டுக்கான சிறந்த கிரிக்கெட் வீரர்களின் பட்டியலை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வெளியிட்டதும் இந்த வாரத்தின் சிறப்பு நிகழ்வாகும் விளையாட்டில் காட்டிய திறமைக்காக மட்டுமின்றி வெளிநாட்டு விளையாட்டு வீரர்களை கேலி செய்த ரசிகர்களை கண்டித்தமைக்காகவும் விருது அறிவிக்கப்பட்டது இது தனிச்சிறப்பாகும் சர்வதேச ஒருநாள் மற்றும் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான அணியின் சிறந்த கேப்டனாக இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி தேர்வு செய்யப்பட்டார் ஒருநாள் போட்டிக்கான சிறந்த வீரராக ரோஹித் சர்மா அறிவிக்கப்பட்டார் பங்களாதேஷுக்கு எதிரான இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டியில் வெறும் ஏழு ரன்களை மட்டுமே விட்டுக்கொடுத்து கொடுத்து ஆறு விக்கெட்டுகளை சாய்த்த இந்திய அணியின் தீபக் சாகருக்கு சிறந்த பந்து வீச்சாளர் என்ற பெருமை கிட்டியுள்ளது டெஸ்ட் போட்டிக்கான கனவு அணியின் கேப்டனாக இந்திய வீரர் மயங் அகர்வால் தேர்வு செய்யப்பட்டார் விராட் கோலிக்கு ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் என்ற விருது அறிவிக்கப்பட்டது ஆட்டத்தில் திறமையை காட்டியதற்காக அறிவிக்கப்பட்ட விருது அல்ல இது ஆஸ்திரேலிய வீரர் ஸ்டீவ் ஸ்மித்தை கேலி செய்த ரசிகர்களை விராட் கோலி கண்டித்தார் அவரது இந்த பெருந்தன்மையை பாராட்டி விருது அறிவிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை நியூஸ் டூ தௌசண்ட் செவன் அட் ஜிமெயில் டாட் காம்